குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். இதனையொட்டி இன்று மதுரை விமான நிலையம் முதல் மீனாட்சி அம்மன் கோயில் வரை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. கோயிலை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் 8 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விடுதிகள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களில் பயணிகளிடம் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோவை செல்லும் குடியரசுத் தலைவர் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். இதனையடுத்து நீலகிரி மாவட்டம் செல்லும் குடியரசுத் தலைவர் நாளை மறுதினம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ராணுவ பயிற்சி கல்லூரியை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.